மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருக்கும் பிரபல அரசியல் விமர்சகர் திரு ஜாம்பவான் அருண் அவர்கள். அவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இப்ப இந்த கச்சத்தீவு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்குது. கச்சத்தீவு என்னதான் பிரச்சனை, அது மக்களுக்கு சொல்ல முடியுங்களா? பிரகாஷ், இந்த கச்சத்தீவு விஷயத்தை பாஜக கையில் எடுத்த உடனே முத முதல்ல கவுண்டர் கொடுத்தது காங்கிரஸ் தான். திமுக உடைய ரியாக்ஷன் லேட் ரியாக்ஷனா இருந்ததுன்றதை பாக்குறோம். பட் முதல்ல கொடுத்தாலும் லேட்டா கொடுத்தாலும் அவங்களுடைய கவுண்டர் அப்படின்றது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம வலுவிழந்த வாதங்களா தான் நான் பாக்குறேன் பிரகாஷ். அதாவது காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, 74 கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது, அதுக்கு இப்ப ஏன் வந்து நீங்க இந்த பிரச்சனையை கிளப்புகின்றீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க, நம்பர் ஒன். அடுத்தது என்னென்னவோ கதையெல்லாம் வேற சொல்றாங்க, 600,000 தமிழர்களின் நல்வாழ்வுக்காக அப்படின்னு. சொல்ல போனா அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு ஒப்பந்தம் வந்து ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலம் தோட்ட தொழிலாளிகளாக அங்கு இருந்த தமிழர்கள்ல 500,000 பேரை இந்தியாவுக்கு கொண்டு வருவது, ஆக்சுவலா அவர்களுக்கான குடியுரிமை மறுக்கப்பட்டது. இவங்கெல்லாம் வந்து இந்திய வம்சாவளி தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் கிடையாது, அதனால அவங்களை இந்தியா தான் ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. ஸோ அந்த ஒப்பந்தத்தின் முதல் பகுதியாக 100,000 தமிழர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டனர். அதற்கு பிறகு 1-2 ஆண்டுகள் கழித்து, இல்ல இல்ல நீங்களும் வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அப்படின்னு அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்தது, தோட்ட தொழிலாளிகளையும் நீங்களும் இலங்கை தமிழர்கள் தான் அப்படின்னு அங்கீகரித்தது ஜெயவர்தனா அவர்கள். இதெல்லாம் வந்து வரலாறு. சரி, இருந்துட்டு போட்டோம். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அந்த 600,000 தமிழர்களின் நல்வாழ்வுக்காக அப்படின்னு ஒரு கம்பி கட்டுற கதை சொல்றாங்களே, அதுக்கும் கச்சத்தீவை கொடுத்ததற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்க வந்து வரலாறு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு அளந்து விட்டுன்னுக்குறாங்க அப்படின்றதுக்காகத்தான் நான் இதை மென்ஷன் பண்ணேன் பிரகாஷ். அடுத்தது திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய பேட்டியை பார்த்தேன். அவர் என்ன சொன்னாரு, இது மாதிரி சட்டமன்றத்துல அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், அவர் வந்து இது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் விளக்கி இருக்கின்றார். அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து இதை எதிர்த்து போராட்டம் எல்லாம் செய்திருக்கின்றோம், சட்டமன்றத்துல தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாரு. கச்சத்தீவை கொடுத்தது 74 இல்லைங்க, ஆனா அண்ணா அவர்கள் போராட்டம்ன்றாரு. சரி, ரைட்டு, அவர் எந்த போராட்டத்தை சொன்னார் அப்படின்னு தெரியல, ஏன்னா அண்ணா அவர்கள் இருக்கும்போது நான் பறக்கல, ஸோ அதை பத்திலாம் நான் கமெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி சட்டமன்றத்துல தீர்மானங்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த நீட் தேர்வை ஒழிக்கணும்னு கூட தான், அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல, இருந்துட்டு போட்டோம். இதுல மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள், அவர் முன்வைத்த முக்கியமான கேள்வி என்னன்னா, 10 வருஷமா நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க, இந்த 10 வருஷத்துல நீங்க ஏன் வந்து கச்சத்தீவை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காரு. சில சமயங்கள்ல ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம கவுண்டர் கொடுக்கறதா நினைச்சா மாட்டிப்போம். அதுக்கு முந்தின 10 வருடங்கள் அப்போ வந்து திமுக காங்கிரஸ், அதாவது எந்த 2 கட்சிகள் இந்த கச்சத்தீவை தாரை வார்த்ததா சொல்றாங்களோ அதே 2 கட்சிகள் தான் 2004 கிட்டத்தட்ட வரைக்கும் வந்து ஆட்சியில் இருக்கின்றார்கள். அப்போ அந்த கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. என்ன காரணம், இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, கச்சத்தீவு அப்படின்றது வந்து ஒரு மிகச்சிறிய தீவு, அது அதை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வெஜ் பேங்க் அப்படின்ற ஒரு இடத்த, மீன்வளம் நிறைய இருக்கின்ற ஒரு இடத்தை நாம வாங்கி கொண்டோம், சோ இது வந்து நமக்கு ஒரு உபயோகரமான ஒப்பந்தம் தான் அப்படின்லாமும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்போ அந்த 2004-2014 காலகட்டத்தில் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னா இந்த இன்சிக்னிஃபிகண்டா முட்டு கொண்டு வராங்க. அப்புறம் ஏங்க இங்க இருக்கிற கட்சிகள்லாம் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க, பாஜகவை பார்த்து இப்ப ஏன் இந்த பிரச்சனை எழுப்புறீங்க தேர்தல் நேரத்தில் அப்படின்னு கேட்கறாங்களே திமுக அண்ட் காங்கிரஸ். அப்படின்னா வாக்குறுதியில கொடுப்பதற்கு மட்டும்தான் கச்சத்தீவு உங்களுக்கு ஞாபகம் வருமா, தேர்தல் நேரத்துல மட்டும்? இந்த கேள்வியை பாஜகவை பார்த்து கேட்கறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? அப்படி பார்க்க போனா கச்சத்தீவு இன்சிக்னிபிகண்ட்னா நமது மீனவர்கள் அவர்களது கோரிக்கை என்னவாக இருக்கின்றது? அந்த இடம் நமக்கு சொந்தமாகவே இருந்திருந்தால், அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள், மீனவர்கள் எல்லை தாண்டி வந்தாங்க அப்படின்னு வந்து இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பது, இதெல்லாம் நடக்காது. இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவை தாரை வார்த்ததுதான் அப்படின்னு சொல்றாங்களா, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இதே தமிழகத்துல அதிமுக திமுக 2 கட்சிகளின் நிலைப்பாடுமே வந்து கச்சத்தீவை மீட்போம் அப்படின்றது தான். இன்சிக்னிபிகண்டா இருந்தா அதையும் மீட்போம்னு நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு கூட திமுகவில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கச்சத்தீவை மீட்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு. சரி, அப்ப அது ஏதோ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதின்றதுனாலதான் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்ப அதையும் கொடுத்தீங்க, அதான் என்னுடைய கேள்வி.
திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை அவங்களால டிஃபண்ட் பண்ண முடியாது. ஏன்னா 1971 இந்திரா காங்கிரஸ், ஆமா அப்ப வந்து அது காங்கிரஸ் கிடையாது, இந்திரா காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் கூட்டணி இருந்தது பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும். 74 இந்த கச்சத்தீவை தாரை வார்ப்பதற்கு முன்னாடி அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை கன்சல்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் இந்த ஆர்டிஏ தகவல்கள் தெரிவிக்கின்றதா அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்ப எந்த எதிர்ப்பும் எழுப்பினதா தெரியல, அது பத்தின எந்த விதமான செய்திகளும் கிடையாது. ஒருவேளை இல்லைங்க, நாங்க அன்னைக்கே வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் மாதிரி பேசியிருந்தால், அப்ப தமிழர்களுக்கு துரோகம் இழைக்கப்படுகின்றது கச்சத்தீவை தாரை வார்ப்பதில் அப்படின்றதுனால தானே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அப்புறம் ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கணும்? இப்ப விடுங்க, 80s கூட்டணி வச்சாங்க, அதுவும் எந்த இந்திரா காங்கிரஸோட? இவங்க சொல்லுவாங்களா, மிசாவை எதிர்த்ததால் எங்கள் ஆட்சியை இழந்தோம்னு. அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்த இந்திரா காங்கிரஸுடன் இந்த மிசா கால கொடுமைகள் அப்படின்னு ஒரு புகைப்பட கண்காட்சியெல்லாம் கூட நடத்தினாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஏராளமான திமுகவினரை சித்திரவதைக்குள்ளாக்கிய இந்திரா காங்கிரஸுடன் 80s கூட்டணி வச்சாங்க. அந்த கூட்டணி இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போ தமிழர்களின் நலனை காவு கொடுத்த ஒரு கட்சியுடன் எதற்காக கூட்டணி வைக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு திமுகவால பதில் சொல்ல முடியாது. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, ஆனா அருணாச்சல பிரதேச விவகாரம் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சீனாக்காரங்க அருணாச்சல பிரதேசல சில ஊர்களுக்கெல்லாம் அவங்க பேர் வச்சிருக்காங்க. இது வந்து மத்திய அரசாங்கம் குறிப்பா மோடி வந்து விட்டு கொடுத்துட்டாரு. கச்சதீவை பத்தி பேசினாரு, முடிஞ்சு போன பிரச்சனை, அருணாச்சல பத்தி பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா, திடீர்னு எங்க இருந்தோ சீனா வந்து அருணாச்சல பிரதேசத்துல இருக்கின்ற ஒரு 30 கிராமங்களோ இதுக்கு அதுக்கு வந்து பெயர் வைத்துள்ளது சீன பெயர்களை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. பரவாயில்ல, காங்கிரஸுக்கு எப்பப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருகின்றதோ அப்பெல்லாம் சீனா கிட்டேந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு உதவிக்கரம் நீளுகின்றதுன்னு பாக்குறேன். உடனே இன்னைக்கு எல்லா ஊடகங்களிலும் அதுதான் வந்து செய்தி, சீனா வந்து அருணாச்சல பிரதேசத்துல பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு. இது என்ன ஒரு பெரிய விஷயமாங்க? இப்ப நான் நினைச்சேன்னா, இந்த அமெரிக்காவில் இருக்க ஒரு 10 டிஸ்ட்ரிக்டோட பேரை நான் மாத்தி இதுதான் அப்படின்னு வைப்பேன், செல்லுமா? அவ்வளவுதான், சரி அவன் ஏதோ லூசு பையன் பெஞ்சிட்டு போறான் அப்படின்ட்டு தான் எல்லாம் சிரிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் போகணும். அதை விட்டுட்டு இன்னும் சீனா பேர் வச்சுட்டாங்களே அப்படின்னு இதை போய் ஒரு பெரிய விஷயமா ஆகினுக்கிறாங்க. சரி விடுங்க, இந்த கச்சத்தீவு விஷயத்திலிருந்து திசை திருப்ப வேண்டும் அப்படின்னா சில பேருக்கு இதுதான் சரியான ஒரு யுக்தியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால எல்லாம் கச்சத்தீவு விஷயத்திலிருந்து திமுக தப்பித்து விடலாம்னு நினைச்சா அது ரொம்ப ரொம்ப தப்பு. பிரகாஷ், களத்துல திமுக அதிமுகன்றதுதான் இருக்குது, பாஜக களத்திலேயே இல்ல அப்படின்னா எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, களத்துல இருக்கிறது அதிமுக திமுகவா அல்லது திமுக பாஜகவா, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா பிரகாஷ், நான் கூட பார்த்தேன் சோசியல் மீடியால திடீர்னு சில பேர் வந்து பாருங்க கள நிலவரம் அப்படியே மாறிவிட்டது, அதிமுக வெர்சஸ் திமுக என்று ஆகிவிட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தண்ணீர் தண்ணீர் படத்துல வந்து ஈசான மூலையில் அப்படியே எங்கேயாவது மேகம் தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே மேகம் வரா மாதிரி இருக்கும், அப்புறம் கலைஞ்சி வெயில் ஆயிரும். அந்த மாதிரி நிலவரம் டக்கு டக்குன்னு மாறி நின்று போலுது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போதான் ஒரு 2-3 நாளா கள நிலவரம் மாறிச்சு அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. அப்ப மாறின நிலவரம் அதிமுக வெர்சஸ் திமுகனா, அதுக்கு முன்னாடி என்ன நிலவரம் இருந்தது அதை கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க. அப்ப அன்றைக்கு வந்து பாஜக வெர்சஸ் திமுக அப்படித்தானே இருந்திருக்கணும், அதுதானே மாறி அதிமுக வெர்சஸ் திமுகவா இருந்திருக்கணும். இல்ல 3 நாளைக்கு முன்னாடி அதிமுக வெர்சஸ் பாஜக இருந்தது திமுக பிக்சர்லயே இல்ல அப்படின்னு சொல்ல வராங்களா? அதுல இருந்தே தெரியுது இல்லையா, இந்த மாதிரி கள நிலவரம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு அஜெண்டாவோட நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு. 4 நாளைக்கு முன்னாடி அவங்க ஒத்துக்கினாங்களா, ஆமா பாஜக தான் வந்து ஒரு பக்கத்துல நிக்குது இன்னாண்ட பக்கத்துல திமுக நிக்குது அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருப்பாங்களா? சொல்லவே இல்லையா. திடீர்னு என்ன இன்னைக்கு வந்து இப்ப பாருங்க நிலவரம் மாறிச்சு அதிமுக வெர்சஸ் திமுக அப்படின்னா, மாறுவதற்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு யாராவது அவங்கள போய் கேட்கணும். இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்துல மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் வந்து தேர்தல் அறிவித்த நாள்ல இருந்து குறிப்பா இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பு வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இது பல இடங்களில் இருமுனை போட்டி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு. ஏன்னா பல தொகுதிகள்ல இது திமுக மட்டும் சொல்ல மாட்டேன் அதிமுகவும் கூட அந்த அளவுக்கு வலிமை இல்லாத ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தியிருக்காங்க. அது ஏன்னு எனக்கு புரியலைங்க. உதாரணத்துக்கு மத்திய சென்னை எடுத்துட்டீங்கன்னா, அங்க வந்து தேமுதிகவுக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா சென்னையில தேமுதிக வேட்பாளர் அவர் யாருன்னு எங்கேயுமே தெரியல. இதுல வேற ஒரு சிலர் பாருங்க அதிமுக
தேமுதிக இவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நேற்று ஒரு சேட்டலைட் சேனல்ல செய்தி போடுறாங்க, அதில் என்ன சொல்றாங்கன்னா நீலகிரி பகுதியில் எங்களை மதிக்கவே இல்லை அப்படின்னு தேமுதிக தொண்டர்கள் அதிமுக மீது கோபமாக புறப்பட்டு சென்றனர் அப்படின்னு போறாங்க. சரி, களத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யும், ஆனா ஏதோ தேமுதிகவுக்கு பயங்கரமான ஆதரவு இருக்கா மாதிரியும், அவங்களுக்கு வந்து ஒரு 10% அட்லீஸ்ட் ஒரு 5% வாக்கு இருக்கா மாதிரியும், அது வந்து அதிமுக வந்து சேர்ந்துட்டதுனால ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு பலம் கொண்ட கூட்டணி மாதிரியும், அந்த கேப்டன் அவர்களது மகன் அவர் வந்து பிரச்சாரம் பண்ற இடத்துல ஏராளமான கூட்டம் வருகின்றது, ஆதரவை காட்டுகின்றது அப்படின்லாம் சில பேர் கதை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம், ரைட், தேர்தல் வரைக்கும் ஒரு தற்காலிக சந்தோஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பல தொகுதிகளில் இது இருமுனை போட்டியாகத்தான் நிற்கின்றது. ஒரு முனையில் பாஜக நிற்கின்றது, இன்னொரு முனையில் இருக்கிறது திமுக அணியா இல்ல அதிமுக அணியா வலுவான போட்டி அப்படின்றது தான் கேள்வியாக இருக்கின்றது. ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான் வந்து மும்முனை போட்டி. உதாரணமா தென் சென்னை தொகுதி எடுத்துட்டீங்கன்னா திமுக தரப்புல தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள், அதுக்கப்புறமா அதிமுக தரப்புல அண்ணன் ஜெயக்குமார் அவர்களது மகன், அதுக்கப்புறம் பாஜக தரப்புல தமிழிசை அவர்கள் போட்டியிடுகின்றனர். ஆனா இதுல நான் இன்னொரு இம்பாக்ட பாக்குறேன், அண்ணன் ஜெயக்குமார் இருக்கிறது வட சென்னைங்க, அவருடைய மகன் போட்டியிடுவது தென் சென்னைங்க, நடுவில் இருக்கிறது மத்திய சென்னைங்க. இப்போ அண்ணன் எங்க வேலை பார்ப்பாரு? மத்திய சென்னையில வந்து அதிமுக போட்டியிடவில்லை, தேமுதிக தான் போட்டியிடுகின்றது அப்படின்னும் போது அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் அப்படியே சப்ஜாடா தென் சென்னைக்கு வந்துட மாட்டாங்களா? அப்போ ஏற்கனவே தேமுதிக வந்து அங்க ஆதரவு இல்லாத ஒரு கட்சி மத்திய சென்னையில, அதிமுக நிர்வாகிகளும் பலரும் தென் சென்னைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா இப்ப புரியுதா? மத்திய சென்னையில வந்து இது இருமுனை போட்டி தான், ஒரு பக்கம் வந்து திமுக ஒரு பக்கம் பாஜகன்னு நான் சொன்னது இது மாதிரிதான் பல தொகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கின்றது பிரகாஷ். சோ இந்த தேர்தல் எனக்கு ரொம்ப விசித்திரமாவே இருக்கு பிரகாஷ். தெரிஞ்சே செய்யறாங்களா என்னன்னு தெரியல, பட் பல தொகுதிகள்ல இரண்டு அணிகள்ல யாரோ ஒருத்தர் வீக்கான கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் பல தொகுதிகள் இருமுனை போட்டியாகத்தான் இருக்கின்றன பிரகாஷ். அந்த இருமுனையில ஒரு முனை பாஜக, அது நிச்சயம். உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி பிரகாஷ், நன்றி.